மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப இது எங்க இங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து அண்ணா நகர் ஜோன். இது அண்ணா நகர் ஜோன்ல எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்? எங்களுடைய ஊதியத்தை வந்து எங்களுக்கு திரும்ப தாங்க. நாங்க வந்து அதிகப்பட்ட ஊதியத்தையும் நாங்க கேட்கல, எங்க பழைய ஊதியத்தை எங்களுக்கு திரும்ப தாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக எங்களோட நிறுவனத்துக்கு எங்களோட எதிர்ப்பை நாங்க தெரிவிக்கிறோம். என்ன எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பழைய ஆர்டர் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும் போதே எங்களோட ஆர்டருக்கான காசை 40 ரூபாயில இருந்து 30 ரூபாய் குறைச்சாங்க. குறைக்கும் பொழுது நாங்க யாருக்கிட்டயோ வந்து ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ எந்த ஒரு கண்டனத்தையும் நாங்க தெரிவிக்கல. காரணம், எங்களோட நிறுவனம் எங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல நாங்க அந்த 30 ரூபாய் கட்டணத்துக்கு ஒத்துக்கிட்டு வேலை செஞ்சோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, எங்க நிறுவனம் வந்து எங்களை ஏமாத்துது. எங்களை ஏமாத்ததுக்கான காரணம் ஏன், ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு நாங்க 10 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த 10 ரூபான்னு வாங்கின கிலோமீட்டருக்கான காசை வந்து குறைச்சிருக்காங்க. ஏன் குறைச்சிருக்காங்க? ஒரு கிலோமீட்டருக்கு 100 மீட்டருக்கு 1 ரூபான்னு தரா. கஸ்டமர் வந்து கரெக்டான ஆர்டர் பண்ற இடத்துல வந்து எங்களுக்கு வந்து போறது கிடையாது. கூகுள்னு ஒரு மேப் இருக்குங்க, இதுல எத்தனை பேர் சொமேட்டோல ஆர்டர் பண்றீங்க, கரெக்டான மேப் லொகேஷன் தான் பின் பண்றீங்கன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கா கரெக்டா கிடையாது. கண்ணு பின்னணி அவங்கவுங்க ஆர்டர் போடுறாங்க. நாங்க எங்க வெயில் பார்க்காம மழை பார்க்காம எங்களோட கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து ஆர்டர் செய்யறோம். அந்த ஆர்டர் எடுத்துட்டு வந்து நைட் அண்ட் பகல் நாங்க வந்து டெலிவரி பண்றோம். எங்களோட ஆர்டருக்கான காசு எங்களுக்கு தாங்கன்னு தான் கேட்கறோம். அதிகப்படியான விஷயத்த நாங்க கேட்கல. ஏன் எங்களோட கிலோமீட்டர், பழைய கிலோமீட்டர் காசை கொடுங்க, எங்களோட ரேட்டிங் காசை கொடுங்க, எல்லாத்தையுமே ஏமாத்துறீங்க. ஏமாத்துற எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இதையும் மீறி எங்கள் நிர்வாகம் வந்து எங்களுக்கான ஒரு விஷயத்தை எடுக்கலைனா நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இன்னைக்கு வெறும் அண்ணா நகர் ஜோன் அப்படின்ற ஒரே ஒரு ஜோன்ல மட்டும்தான் நாங்கள் பண்றோம். இந்த விஷயத்தை வந்து கீழ்பாக்கம், அண்ணா நகர் கீழ்பாக்கம், அரும்பாக்கம், முகப்பேர், இந்த 4 ஜோனுமே வந்து இன்னைக்கு எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கு. நாளைக்கு இதே ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு நாங்க பெரிய லெவல்ல பண்றதுக்கும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க ஒன்னும் அடிமைகள் கிடையாது, ஏமாளிகளும் கிடையாது. எங்களோட கஷ்டத்தை தான் நாங்க கேட்கிறோம். எங்க கஷ்டத்துக்கான ஊதியத்தை தாங்க. ஏன் 40 ரூபால இருந்து 30 ரூபா குறைச்சிங்க? என்ன காரணம் கேட்டா எங்களுக்கு ஆர்டர் இல்லைன்னீங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். இன்னைக்கு நல்லபடியான ஆர்டரோ வருது. எங்களை நாங்க ஒரு நாளைக்கு நாங்க பாக்குறது 1000 ரூபாய்க்கு நாங்க பாக்குறதுக்கு 400 ரூபாய் பெட்ரோல் செலவு பண்றோம். 600 ரூபாயில என் உடல் உழைப்புக்கு நான் 200 ரூபாய் தரேன். மிச்சம் இருக்க 400 ரூபாய் உழைப்புக்கு நான் வந்து உழைக்கணும். எனக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நான் பார்த்த 70 ரூபாய் ஆர்டர் எங்க இருக்கு? இன்னைக்கு நான் அதே 7 கிலோமீட்டர் ஆர்டர் பாக்குறேன், எனக்கு வர்றது பாத்தீங்கன்னா 36 ரூபாய், 46 ரூபாய், நான் 52 ரூபாய். இந்த 52 ரூபாய்க்கு நான் மேற்கொண்டு வர 24 ரூபாவை நான் தானமா தரேன். என் உழைப்பை திருட வேண்டாம், எங்களோட உழைப்பை திருட வேண்டாம். யாருக்கும் குடும்பம் இல்லாம கிடையாது. எல்லாரோட கஷ்டத்தை வந்து நாங்க நல்லபடியா தெரிவிக்கிறோம். இதை வந்து எங்க நிறுவனத்துல இருக்கவங்க வந்து எங்களுக்கு முன்னிலையில் நின்று எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு மாத ஊதியம் கிடையாது, வார ஊதியம். அந்த வாரத்துக்கான ஊதியத்துல ஒரு நாள் ஊதியத்தை வந்து எங்களுக்கு திருடுறாங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சராசரியா எங்களோட வருமானத்துல இருந்து 200 ல இருந்து 300 ரூபாய் திருடுறாங்க, திருடப்படுது. நாங்க வந்து விடல, எங்களோட வருமானத்தை திருடப்படுறாங்க. எங்க நிர்வாகத்துக்கிட்ட சொன்னோம். நேத்து போயிட்டு, நேத்து சென்னை கீழ்பாக்கத்து சேட்பாட்டில் இருக்கிற எங்களோட நிறுவனத்தோட ஆபீஸ்ல போயிட்டு நாங்க எல்லாருமே வந்து எங்க எதிர்ப்பை தெரிவிச்சோம். இதுல வந்து குறைஞ்சது 200 ல இருந்து 250 பேர் எங்க எதிர்ப்பை தெரிவிச்சோம். எதிர்ப்பை தெரிவிச்ச பொழுது காவல்துறையினரை எங்க மேலே ஏவி விட்டாங்க. ஏவி விட்டு பவுன்சர், அதாவது அவங்களுக்கு பாதுகாவலரா இருக்கிறவங்கள வந்து எங்களுக்கு ஏவி விட்டாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க எல்லாரும் கிளம்புங்க, இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? எங்க ஊழியத்தை நாங்க கேட்கிறோம். நீங்க நினைச்சதா ஆர்டர் போடுவீங்க? கார்பரேட் கம்பெனிகளுக்கு நாங்க என்ன அடிமையா? கார்பரேட் கம்பெனிகளுக்கு நாங்க அடிமையா? இல்லையே, நாங்களும் ஊழியர்கள் தானே. உன்ன மாதிரி எனக்கும் தானே மனுஷன். நீ ஏசி ரூம்ல உட்காரு, நான் ரோட்ல நின்னு வேலை செய்யறேன். ஒரு நாள் என் உழைப்ப ரோட்ல நின்னு பாக்க சொல்லுங்க பாக்கலாம். எங்க மேலதிகாரிகளை ஒரு நாள் எங்களோட வந்து உழைக்க சொல்லுங்க பாக்கலாம். வாய்க்கு வேணா சொல்லலாம், நானும் எஃபி தான், நானும் ஆர்டர் பார்த்துதான் நீங்க நான் பெரிய ஆளா வந்திருக்கேன், நானும் ஆர்டர் பார்த்துதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எங்களோட ஊழியத்தை வந்து ஒரு நாள் எங்களோட வந்து நின்று பாக்கட்டும். இதனால இதே போல இந்த நிறுவனம் வந்து இதுக்கு மேல என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு சொல்றேன், இதே நிறுவனம் வந்து இன்னைக்கு நான் இவ்வளவு முன்னிலையில பேசுறேன்னா என்ன வெளியில போடா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நிறுவனம் என்ன செய்யும்? செய்யறதுனால நாங்க பயப்படல. இதுல இருக்க எல்லாருமே இருக்கும். ஒருத்தனை வெளியில அனுப்புனா
இந்த மொத்த டீமும் வந்து நிற்கும். இதை வந்து எங்க நிறுவனத்துக்கு நாங்க பெரிய எதிர்ப்பா தெரிவிக்கிறோம். என்னோட பேர் வந்து தினேஷ். நான் இந்த இதுல வந்து டெலிவரி பார்ட்னரா இருக்கேன். கம்பெனி வந்து ஜொமேட்டோ மீடியா பிரைவேட் லிமிடெட், உணவு பாதுகாப்பு. ரொம்ப எல்லாம் கேக்கலஜி. என் பேர் வினோத்குமார். நான் எங்க அண்ணா நகர் சொல்லுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1.5 வருஷமா நான் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன். 1.5 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 40 ரூபா கொடுத்துருந்தீங்க. 40 ரூபால இருந்து இப்ப 30 ரூபா மாத்தி விட்டீங்க. 30 ரூபாலும் நாங்க சரி இது ஏதாவது பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் தான் வந்தது. இப்ப 40 ரூபால இருந்து இப்ப 30 ரூபா மாத்தி 30 ரூபாலையும் இப்ப எங்களுக்கு பிரச்சனை தான். இப்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நிறைய பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு எடுத்துக்கங்க, மைன் ஸ்டோனு மாத்தி வச்சுக்கிறீங்க. மைன் ஸ்டோன்ல என்ன கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் 250 ரூபா, 12 ஆர்டருக்கு 250 ரூபா கொடுத்தீங்க. லாங் டிஸ்டன்ஸ் போட்டீங்க. அன்னைக்கு நாங்க 12 ஆர்டர் பார்த்தா வெறும் 800 ரூபா 600 ரூபா தான் நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வேலைக்கு வந்து நான் இப்போ நாங்கள் மாற்றி தரேன்னு சொல்லி இவ்வளோ நாள் சொன்னீங்க. என்ன மாற்றி கொடுத்தீங்க? ஒன்றுமே மாற்றி கொடுக்கல. திருப்பியே 12 ஆர்டருக்கு வந்து 200 ரூபா மாற்றிங்க, 50 ரூபா அடிச்சிருக்கிறீங்க. அதுலேயும் எங்கள் மனத்து தானே இது பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு என்ன தான் நீங்கள் கொடுக்குறீங்க? எங்களோட எஃபிக்குன்னு என்ன நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வேலை செய்கிறோம், இவங்களுக்காக நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் எதனா ஒன்று சொல்லுங்கள். இல்லை பிரதர், சொல்லுங்கள்.